ஏன்னா அவர் ஒரு ஆட்டிடையனவர். அந்த ஆட்டிடையனை எங்க போய் தேடுறது அப்படின்னா, அவர் வந்து உனக்கு அவருக்கு அவளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்றார்னா, ஸ்திரீகளுக்கு ரூபவதியே, என் ஆடுகளின் காலடிகளை நீ தொடர்ந்து வருவாயானால் அது அவைகள் எங்க இருக்குதோ அந்த இடத்துலதான் நானும் இருப்பேன். அப்போ ஆடுகள் இருக்கும் இடத்துல மேய்ப்பன் இருப்பான், நல்ல மேய்ப்பன் இருப்பான். நல்ல மேய்ப்பனை நான் விலாசம் என்ன, ஆடுகள் தான் நல்ல மேய்ப்பனுடைய விலாசம். அப்ப ஆடுகள் அகன்று போகும்போது மேய்ப்பன் விலாசமற்றவனாய் மாறிவிடுகிறான். காவலனை காவலர்கள் இடத்திலே நாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காவலனை, நம்மளுடைய தெய்வத்தை, நம்ம நேசிக்கிறவரை, நாம் நமக்கு நம் மீது எப்பொழுதும் நினைவா இருக்கிறவரை நாம் வந்து அவரை இமீடியட்டா போனோம்னா, காவலர்கள் இருக்கும் இடத்துல நம்ம நிற்க கூடாது. நம்ம வந்து அதை விட்டு கடந்து போக வேண்டும். அக்னி வந்தது, என்னென்னமோ வருது. எலியா வந்து நிற்கும் போது, எலியாவே எலியாவே உனக்கு என்ன வேலை எங்கன்னு கேட்கிறாரு. ஏன் அக்னியில பெருங்காற்றில இடுமுழக்கத்துல கடவுளை தேடுவதற்காக நான் உன்னை அழைத்து வந்தேன். எங்கே என்னை தேட வேண்டும்னு சொல்லியிருக்கேன், மெல்லிய சத்தத்திலே என்னை தேட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் தான் உனக்கு முக்கியம். பெரிய இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப முக்கியம் கிடையாது. அற்புதங்கள், ஆச்சரியமான செயல்கள், அருங்காரியங்கள், இவைகளெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. எது உனக்கு முக்கியம், யார் முக்கியம், நான் தான் முக்கியம். நானே எல்லா இடத்துலையும் நிற்பேன் உனக்காக. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாடுக்காய்மை துதிக்கிறோம். வசனங்கள் எங்களோடு பேசட்டும், இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மீது பிரியமா இருந்ததுனாலே உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படியா இந்த அற்புத திவ்ய நாட்களை நீர் எனக்கு கட்டளையிட்டீங்கப்பா. நீர் எங்களோடு பேசுங்க ராஜா. இயேசுவே நீர் பேசுங்க, கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம உன்னத பாட்டுகளிலே திவ்ய காட்சிகளை நாம் தரிசித்து வருகிறோம். நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம் சூலமித்தி அவளுடைய வாழ்க்கையிலே எப்படியாய் தேவன் எல்லாமாய் இருந்தார் என்று நம்ம பார்த்தோம். ஆனா எல்லா நேரத்திலையும் அவருடைய சப்போர்ட்டை வந்து நம்ம சில நேரங்களிலே உணர்வதில்லை. அது ஏன்னு தெரியல. சில சமயம் அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. அந்த மாதிரி மறைக்கப்படும் போது அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மறைத்து வைக்கப்படும் போது, நம்ம மிஸ் பண்ணும் போது நம்முடைய இதயம் வந்து எப்படி இருக்கும், அவருடைய அன்பு எப்படியாய் அவருடைய அவர் மறைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்படியாய் அவருடைய அன்பு திவ்ய காட்சியாய் மலரப்போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். உன்னத பாட்டுகளின் புத்தகம் 3வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசிக்க. இராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். எவர்கள் என் ஆத்ம நேசரை கண்டீர்களோ என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படிக்கு வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப வஸ்தங்களைப் போல் வனாந்திரத்தில் இருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களின் 60 சௌரியவான்களில்
அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமார்த்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் ஜமுக்காலம் விரித்திருந்தது. சியோன் குமார்த்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். இது வந்து இந்த பாடல் நமக்கு அவ்வளோ புரியற மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நன்றாக புரியும் நமக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் தன்னை சில சமயங்களிலே பெற்ற தாய்க்கு ஒப்பிடுகிறார், சில சமயங்களை பெற்ற தந்தைக்கு ஒப்பிடுகிறார். ஆனால் பவுல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ஒரு மணவாளினின் அன்பு மாதிரி ஒப்பிடுகிறார். சபையை கிறிஸ்து நேசித்தது மாதிரி, தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த சபையை அவர் மீட்டுக் கொண்டது மாதிரி, மனைவியை கணவன் நேசிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய விதமான ஒரு தத்துவத்தை விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு கடவுளோடு கம்பேர் பண்ணக்கூடிய அந்த அன்பு வந்து கணவன் மனைவியினுடைய அன்பவே தான் கிட்ட வருது, மற்றது எதுவும் வரல. அது ஏன்னு தெரியல. புதிய ஏற்பாட்டிலே அதிகமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது தன் தாயையும் தந்தையையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. இசைந்திருப்பது வந்து கிறிஸ்துவோடு எப்படி சபை ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதற்கு உருவகப்படுத்தி நிறைய இடத்துல புதிய ஏற்பாடுல வருது. அதாவது எப்பவும் அவருடைய சமூகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இசைந்து இருக்கிற ஒரு, நம்ம வந்து போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், சூலமித்தி தேடுகிறார், எங்க இருக்கிறான்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு ஆட்டிடையனவர். அந்த ஆட்டிடையனை எங்க போய் தேடுறது அப்படின்னா, அவர் வந்து உனக்கு அவருக்கு அவளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்றன்னா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, என் ஆடுகளின் காலடிகளை நீ தொடர்ந்து வருவாயானால் அது அவைகள் எங்க இருக்குதோ அந்த இடத்துலதான் நானும் இருப்பேன். அப்போ ஆடுகள் இருக்கும் இடத்திலே மேய்ப்பன் இருப்பான், நல்ல மேய்ப்பன் இருப்பான். நல்ல மேய்ப்பனை நான் விலாசம் என்ன, ஆடுகள் தான் நல்ல மேய்ப்பனுடைய விலாசம். அப்ப ஆடுகள் அகன்று போகும்போது மேய்ப்பன் விலாசமற்றவனாய் மாறிவிடுகிறான். இதுதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இது. இப்போ பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளை மேய்ப்பனை வெட்டுவேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மேய்ப்பனின் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னா, ஆடுகளை வந்து நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கிறான், அந்த ஆடுகளுக்கு தீமை வராத மாதிரி அவன் வந்து காத்து வழி நடத்துகிறான். அந்த நல்ல மேய்ப்பனை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் சூலமெத்தி ஆடுகள் இருக்கும், ஆடுகள் அதிகமாய் தென்படும் இடத்தை நோக்கி போகும்போது மேய்ப்பனை கண்டுகொள்கிறார். இதுதான் தத்துவம். நகரத்திலும் தெருக்களிலும் சதுக்கங்களிலும் அலைந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஏற்கனவே ஆத்தும நேசர் அவர் நான் எங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் அல்லவா. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அவர் சொன்னதை மறந்து விடுகிறோம். ஆத்தும நேசரை அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, எங்க போனார் எங்க போனார் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்றாங்க, காவலர்கள் போலீஸ்மேன் அவரை வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப என் ஆத்தும நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று சொன்னேன். அவங்களுக்கு என்ன தெரியும்,
என்னுடைய ஆத்ம நேசரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அவர்களுக்கு தெரியாது. யாரிடத்துல போய் அந்த வார்த்தையை கேட்கணும், அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, யாரிடத்துல போய், ஆடுகள் ஆடுகள் குட்டிகள் இடத்துல போய், ஆடுகள் இருக்கும் இடத்துல போய், அவர் என் ஆத்தும நேசரை கண்டீர்களான்னு சொன்னா அது அதுங்களுக்கு ஒண்ணும் பேச தெரியாது, ஆனா கரகரகரன்னு ஓடி போய் அந்த கூடாரத்திற்கு முன்பாக நின்று விடும். அப்படிதான் சொல்லியிருக்கு, அப்படிதான் என்னுடைய அட்ரஸ் வந்து நீ தேடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவள் என்ன செய்கிறாள், நகரத்தின் காவலர்கள் பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ பார்த்து, போலீஸ் ஆபீசர்ஸ பார்த்து, அதிகாரம் படைத்தவர்களை பார்த்து, இந்த உலகத்தின் அதிகாரம் படைத்தவர்களை பார்த்து என்னுடைய நேசர் எங்கே என்று கேட்கிறார். அப்படிதான் நம்ம கேட்கிறோம் அநேக நேரங்களிலே. நாம் நிறைய ஸ்க்ரூட்டனி பண்றவங்க நம்மை நம்மளுடைய இதெல்லாம் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு பார்க்கிறவங்க நம்மை வந்து குற்றத்தை காட்டி நம்மை பயமுறுத்துகிற காவலர்கள் அவர்களிடத்திலே தேவன் இருப்பாரா என்று பார்த்தோம். அவரிடத்துல எப்படி தேவன் இருப்பாரு, அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ இப்படிதான் வாழ வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படிதான் அப்படின்ற ஒரு வனைப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு காஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு மோல்டுன்னுவாங்க, அந்த மோல்டடா இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு வேற வாழ்க்கை தெரியாது, வேற பார்வைகள் தெரியாது, வேற இதயம் அவர்களுக்கு கிடையாது, வேற உணர்வுகள் கிடையாது. அவங்க வந்து முழுக்க முழுக்க இப்படித்தான் சிந்திக்க வேண்டும், இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் மலர்க்கப்பட்டார்கள். அவர்களிடத்துல போய் நேசர் எங்க இருக்கிறாருன்னு இவர் கேட்க கூடாது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எங்க என்ன தேடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவையில்லாத இடத்திலே, தேடக்கூடாத இடத்திலே தேடுகிறார். என்ன நடந்தது, ரொம்ப தேடி 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 களைத்து விட்டார். ஆத்தும நேசரை கண்டினேன், எல்லா இடமும் பார்க்கிறார் என்று அது வந்து கிடைக்கவே இல்லை. நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன பின்னே என் ஆத்தும நேசரை கண்டேன். அப்போ காவலர்கள் இருக்கும் இடம் வரைக்கும் ஆத்தும நேசர் நமக்கு காணப்படவில்லை. ஏன் ஏன் காணப்படவில்லை, ஏனென்றால் இந்த உலகத்துல வந்து யாராவது காணாம போயிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க, கரெக்டா காவலர்களிடத்திலே தான் போவாங்க, அங்க போய் விசாரிப்பாங்க. காவலரிடத்திலே அவரை நம்ம வந்து நம்மளுடைய காவலனை காவலர்களிடத்திலே நாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காவலனை, நம்மளுடைய தெய்வத்தை, நம்ம நேசிக்கிறவரை, நாம் நமக்கு நம் மீது எப்பொழுதும் நினைவா இருக்கிறவரை நாம் வந்து அவரை இமீடியட்டா போனோம்னா காவலர்கள் இருக்கும் இடத்துல நம்ம நிற்க கூடாது, நம்ம வந்து அதை விட்டு கடந்து போக வேண்டும். அப்புறம் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு எனக்கு உதவி செய் உதவி செய் உதவி செய்ன்னு சொன்னா நாம வந்து நேசரை காண்பதே இல்லை, ஏன்னா அந்த இடத்துல அவர் இருப்பதில்லை. அக்னி வந்தது என்னென்னமோ வருது, எலியா வந்து நிற்கும் போது எலியாவே எலியாவே உனக்கு என்ன வேலை எங்கன்னு கேட்பாரு. ஏன் அக்னியில பெருங்காற்றில இடுமுழக்கத்துல கடவுளை தேடுவதற்காக நான் உன்னை அழைத்து வந்தேன், எங்கே என்னை தேட வேண்டும்னு சொல்லியிருக்கேன், மெல்லிய சத்தத்திலே என்னை தேட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். நான் தான் உனக்கு முக்கியம், பெரிய இதெல்லாம் ஒண்ணும் ரொம்ப முக்கியம் கிடையாது. அற்புதங்கள், ஆச்சரியமான செயல்கள், அருங்காரியங்கள், இவைகளெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. எது உனக்கு முக்கியம், யார் முக்கியம், நான் தான் முக்கியம், நானே எல்லா இடத்துலையும் நிற்பேன் உனக்காக. காவலர்களை கண்டுகொண்டு இருக்கும் வரைக்கும் அவரை காதலனை கண்டுகொள்வதில்லை. காவலர்கள் அகன்று போன பிறகு காதலன் தென்படுகிறான். தென்பட்ட உடனே எதுனத்துக்கு இந்த மாதிரி அனாவசியமா போய் அங்கங்க அங்கங்க ஓடி ஓடி முட்டி மோதி ரொம்ப டயர்டாயி எனர்ஜியே இல்லை அந்த சகோதரிக்கு. அப்படியே வந்து விடாமல் பற்றி கொண்டாலாம், பயந்து போய் அவர் விட்டுட்டு ஓடி போயிடுவாரோ மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டுல கொண்டு வந்து விடுற வரைக்கும் விடாமல் பற்றி கொண்டிருந்தேன் என்று சொல்றான்.
விடவே இல்லை கைய. அப்படியே இருந்து தூக்கம் வந்துருச்சு, ஏன்னா ரொம்ப டயர்ட்னஸ், அங்கங்க ஓடி ஓடி தேடி அவரை. அந்த தூக்கத்திலே அவள் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் பிரிய மாணவளுக்கு மனதாக மட்டும் அவளா எழுச்சி வர்ற வரைக்கும், அவள் எழுச்ச நேரம்தான் காலை. அந்த மாதிரி தூங்குகிறவர்கள் எனக்கு தெரியும், அவங்க கண் முழிச்சு பாக்குற நேரம் தான் காலை நேரம், அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும் பாருங்க. யார் இதுல வந்து தலைவன், யாரு தலைவி? நீங்க சங்க இலக்கியத்துல பாருங்க, தலைவன் தலைவி அப்படின்னு இருக்கும், தலைவன் மனைவின்னு இருக்காது. ஏனென்றால் அங்கு இருவருமே நம்முடைய கலாச்சாரத்தில் வாழ்க்கையில் அவர்கள் வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க. ஆனால் அதனாலதான் தலைவன் அவனுக்குடைய பெண்பால் வந்து தலைவி. அது வந்து தலைவன் அடிமை அப்படின்லாம் கிடையாது, தலைவன் மனைவி அப்படின்லாம் கிடையாது, இருவரும் சமம், தலைவன் தலைவி. அதே மாதிரிதான் வந்து வேதத்துல போட்டிருக்கேன். ஆனால் அன்பை பெறுகிறது கொடுக்கிறது இந்த விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தலைவன் தலைவிக்கு பணி செய்கிறவராய் காணப்படுகிறார். முழுக்க முழுக்க அவர் ஊழியம் செய்கிறவராய் வருகிறார், ஊழியம் கொள்பவராய் வருவதில்லை. ஊழியம் செய்பவராய் காணப்படுகிறார், ஊழியம் வாங்குகிறவராய் காணப்படுவதில்லை. இப்படிதான் அவருடைய ஆட்டிடியூடு நம்ம மேல இருக்கு. அவர் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னா நிஜமாலே அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்ப இந்த இதெல்லாம் ஒவ்வொன்னா ஆகாக பாருங்க, அந்த ரதத்தை பாதுகாப்பவர்களே 60 வில் வீரர்கள்னா எவ்வளவு பெருசு பாருங்க, 60. சரி, இந்த இவங்க கையிலெல்லாம் சாலமோனை இவர்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இவங்களுடைய இதயத்திலே அன்பு இல்லை, இதயத்திலே விசுவாசம் இல்லை, இதயத்திலே பயம் இருக்கிறது. அப்போ சாலமோனின் ரதம் பாரி மகிமை, அதை சுற்றி 60 வீரர்கள், அதுல ஒரு வீரன் இல்ல, ஆனாலும் அவனுடைய இதயம் பக்கு பக்குன்னு அடித்து கொண்டு இருக்கிறது. 60 வரலாம், சாலமோன் வந்து சொல்லிவிட்டா உடனே எத்தனையோ 1000 வீரர்கள் வந்து நிற்பார்கள். ஆனாலும் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர் வந்து சாலமோன் பெரிய ஆளுன்னுட்டு உணர்ந்து விட்டாங்க. அதனால அது வந்து திருப்பி அவர்கிட்ட போறதுக்கு இவங்களுக்கு பயமா இருக்கு. அவர் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா கூட இவங்களுக்கு பயமா இருக்கு. சோ அதனால இந்த மகா அனுபவம் பெற்ற இந்த வீரர்கள் அச்சத்தினாலே தங்களுடைய வாழ்க்கை இருக பற்றி கொள்ளுகிறார்களாம். அச்சத்தினாலே, அது வந்து பிலீவர் அன்பிலீவர் எல்லாம் போடல, எல்லாருமே அந்த மாதிரி பயந்து போய் கையில இப்பெல்லாம் பாக்கலையா, நம்ம இந்த COVID-19 நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் $1,000 கூட வெளியில எடுக்க பயப்படுவாங்க. அந்த அந்த வாளை வந்து இறுக்கமாய் பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க. அந்த பயம் அவர்களுக்கு இருப்பதினாலே சாலமோனுடைய மகிமையை அவர்கள் பார்க்கவில்லை. இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, டெம்டேஷன். பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த பிரச்சனைகளோடு நம்மை பார்க்கிற தேவனுடைய மகிமையை காண தவறி விடுகிறோம். அதனாலதான் சாலமோனுடைய அந்த படுக்கை பக்கத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், ஆனால் சாலமோனை நாம் பார்க்க முடியவில்லை. ஏன் பார்க்க முடியவில்லை? எதற்காக பார்க்க முடியவில்லை? பயம் வந்து சாலமோனை மகிமையாய் பார்ப்பதற்கு அவர்களை அனுமதிக்கவில்லை. இதயத்துல பயம் இருக்கு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வசனம் இருக்கே, பூரண அன்பு இவர்களுக்கு சாலமோனின் மேல் இல்லாத இருக்கிறதுனால சாலமோனுடைய மகிமையை அவர்கள் காணாமல் தங்களுடைய உயிர் மேல பயந்து அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த வாட்களை அந்த உரையோடு இருக்க பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். அப்போதான் ஒரு அட்வைஸ் சொல்றாரு, பிஎன் குமாரத்திகளே,
நீங்கள் புறப்பட்டு போய் அரசனுடைய திருமண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின கிரீடத்தோடு இருக்கிற அவரை பாருங்க, ராஜாவை மகிமையோடு பாருங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரச்சனைகள் இருக்கும்போதுதான் அந்த காட்சி நமக்கு கிடைக்கும், அது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் எருசலேம் குமாரத்திகளுக்கு அவள் கட்டளை கொடுக்கிறார். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம்? ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறார், தன்னை தேடுவதற்கு விலாசத்தை தாங்கி கொண்டவர்கள் இடத்துல நம்ம போய் அவருடைய விலாசத்தை கவனிக்க வேண்டும். விலாசத்தை யாரு தாங்கிட்டு இருக்கிறது? நம்மள மாதிரி ஆடுகள் தான். ஆடுகளை பார்க்காமல் நகரத்தின் வாசனையிலே வந்து விடுகிறார். சூழலுக்கு தன்னுடைய விலையுயர்ந்த அந்த படுக்கைகளை தேடுகிற அவரை காணவில்லை. காவலர்களிடத்துல போய் கேட்கிறா, அவங்களும் சரியா சொல்லல, அவங்களுக்கும் தெரியாது அவர் எங்க இருக்கிறாருன்னு. அதுக்கு பிறகு அது அந்த அவர்களை விட்டு அகன்று போகும்போது களைத்து போய் விடுகிறார். களைத்து அவளை தேவன் அந்த சபையை எப்படி கோஷித்து பக்குவமாய் அந்த சபைக்கு தன்னை அவள் வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரி தலைவன் தலைவிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பையும் பொறுமையும் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே நன்றி சுவாமி. கிறிஸ்து எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் ரகசியத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா. தொடர்ந்து உங்களுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தோம். உண்மை மகிழ்விக்கும் ஒரு வாழ்க்கை வாழும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென்.